ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பில்டர் காஃபி தான் போட போகிறோம். அதுக்காக பில்டர் காஃபிக்காக நம்ம பாருங்கள், நான் கும்பகோணத்துலேருந்து 100 கிராம் காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பில்டர் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போ இது வந்து பில்டர் நம்மளுக்கு வர்றதுக்காக பாருங்கள், இந்த காஃபி தூள் இதில் தான் நம்ம போட்டு இதை வச்சு இப்படி இடிச்சு இப்படி வச்சு மூடி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இந்த ஓட்டம் இருக்குது பாருங்கள், இடியாப்பு ஓட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இது வழியாக தான் வடிஞ்சு நம்மளுக்கு டிகேஷன் இதில் வந்து விழுகும். இப்போ நம்ம பில்டர் காஃபி போடலாம் வாங்க. அதுக்கு நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெந்நீர் நம்ம நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த காப்பித்தூளை நம்ம கட் பண்ணி இந்த டப்பாவில் போட்டுக்கிறோம். இப்போ வாசம் பாருங்கள், இந்த பேப்பர் வாசமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. 100 கிராம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், 70 ரூபா 100 கிராம். இப்போ மூடி வச்சுக்கிறோம், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தான் நம்மளுக்கு டிகேஷன் வடிகிற பாத்திரம் இது. நம்மளுக்கு இதை வந்து இந்த இப்படி வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிக்கிட்டு காப்பி தூள் இதில் தான் நம்ம போடணும். இப்போ போட்டு தண்ணி நல்லா காயட்டம் போட்டுக்கிறோம். தண்ணி எப்படி கொதிக்கிறாங்க பாருங்கள், டிகேஷனுக்காக கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம காப்பி தூள் எடுத்து போட்டுக்கிறோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃபில்டர் காப்பினா. இப்போ இந்த இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டோம். இப்போ தண்ணி நம்மளுக்கு காஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊற்றுவோம். நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். இதை அப்படியே மூடிக்க வேண்டியதை. நம்மளுக்கு ரொம்ப அவசரமாக டிகேஷன் தேவை அப்படின்னா நம்ம இதை வச்சு இப்படி இப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக டிகேஷன் இறங்கும் கீழே. இப்போ மூடி வச்சிட்டோம், அந்த டிகேஷன் இறங்கிட்டோம். நம்ம பாலை காய்ச்சிக்கிடுவோம். பால் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து காய்ச்சிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் தானே ஆரோக்கியா பால், அதனால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சி வராங்க, நல்லா பொங்குறாங்க பாருங்கள், நல்லா கொஞ்சம் காயட்டும். நம்ம கொஞ்சோண்டு சர்க்கரை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஃபில்டர் எடுத்துக்கிடுவோம். சூடாக இருக்குது, நம்ம இப்போ தானே போட்டோம், அதனால் இப்போ பாலை ஊற்றிக்கலாம். சூப்பரான ஃபில்டர் காஃபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஆட்டை ஆற்றிக்கிடுவோம். நல்லா வாசம் எப்படி வருது பாருங்கள். பில்டர் நம்ம அந்த காப்பி தூளே நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில்ல, நல்லா சூப்பராக வாசம் வருது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காஃபி சாப்பிட்லாம். ஃபில்டர் காஃபி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமான்னு சுவையை அதிகரித்து கொடுக்கும், நல்லாவும்